Hi friends, welcome to Drama Series Tamil. இனிக்கு நாம் பாக்கப் போருது கனச்சவா கிரேத்தத்தால் episode number 4 தமில்லைப் பாக்கப் போரும் last episodeல் பாத்தீங்கனா நம்ம hero heroineுடு கனத்தப் பெடிச்சிச்சு Santo I அப்படின் சொல்ராங்க அதுக்கு நம்ம heroine shock ஆயிட்டு deputy editor அப்படின் சொல்ராங்க உடனே hero வந்து சுயனினைவுக்கு வந்தடுராங்க அங்கு இருந்து எழுந்திரிச்சு போக பாக்கறாங்க அப்போ heroine வந்து நீங்க நல்லாதானே இருக்கீங்கன்னு கேக்குறாங்களா ஹீரோவும் ஆமா அப்படின் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க நம்ம ஹீரோயின் அப்படியே பாத்துட்டு இருக்காங்க இங்க கட் பண்ணா ரைசாவும் சக்கூராவும் ஹீரோவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அப்போ ரைசாவுக்கு ஹீரோ கால் பண்ணிட்டு என்னால இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க ரைசாவும் ஏன்னு கேக்குறாங்களா ஹீரோ சொல்றாங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு அதனாலதான் என்னால வர முடியல நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சக்கூரா இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்ப ரைசாவும் சரி ஓகே உன்னோட உடம்பு பாத்துக்கோ நம்ம அப்புறமா ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு கால கட் பண்ணிடுறாங்க இங்க சிங் கட்டாவது அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் மாஸ்க் போட்டுட்டு ஆபீஸ்க்கு வராங்க எல்லாருமே ஹீரோயின் கிட்ட உனக்கு என்னாச்சு கோல்டு பிடிச்சிருச்சா அப்படின்னு கேக்குறாங்களா நம்ம ஹீரோயின் ஆமா லைட்டா தான் இருந்தாலும் போயிடுறாங்க எடிட்டருக்கு இவன் என்னத்த சொல்லிட்டு போறான் அப்படின்றதே புரியாம இருக்குது நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு ஹீரோயின ஹீரோ அவாய்ட் பண்றாங்க அப்படின்றது இப்போ சக்கூரா ஆபீஸ்க்கு வராங்களா நேரா நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து நின்னுட்டு என்னாச்சு ஹீரோயின் நீ எதுக்காக மாஸ்க் போட்டிருக்க உனக்கு உடம்பு சரியில்லையான்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் லைட்டா தான் உடம்பு சரியில்லை மத்தபடி எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க இருந்து நம்ம ஹீரோ அவங்களோட கேபின்ல இருந்து ஹீரோயினும் சக்கூராவும் பேசுறத பார்த்து பொறாமப்பட்டு நிக்கிறாங்க இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ மெடிசன் வாங்கிட்டு ஹீரோயினுக்கு கொடுக்கறதுக்காக வராங்க ஆனா டைரக்டா எப்படி ஹீரோயின் கிட்ட கொடுக்க முடியும் யாருமே பாக்காதப்ப கொடுக்கணும்ல அதனால யாராவது வந்தாங்க அப்படின்னா மெடிசனை மறைச்சு வச்சுட்டு அவங்க கிட்ட பேசுற மாதிரியே நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க போறாங்க அதுக்குள்ள சக்கூரா வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாங்களா ஹீரோ டக்குனு மெடிசனை மறைச்சு வச்சுட்டு தள்ளி போயிடுறாங்க சக்கூரா இப்ப நேரா ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு மெடிசனை காமிச்சிட்டு நான் உனக்காக கோல்டு மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டேன் இதை சாப்பிட சாப்பிட்ட உடனே உனக்கு சரியாயிடும் சொல்றாங்களா நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம ஹீரோவும் மெடிசன் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க சக்கூரா இப்ப பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்களா நம்ம ஹீரோ இப்போவாச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு மெடிசன் எடுத்துட்டு திரும்புறாங்க அதுக்குள்ள எடிட்டர் பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அடுத்த வேலை சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிடுறாங்க இது நல்ல ஹீரோ எதுவுமே கொடுக்க வேண்டாம் அவளுக்கு அப்படின்னு மெடிசனை எடுத்துட்டு வந்துடுறாங்க ஆனா சக்கூரா இதை பாத்துடுறாங்க நம்ம ஹீரோ மெடிசனை மறைச்சு எடுத்துட்டு போறது இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ காபி ஷாப்ல வந்து காபி குடிச்சிட்டு இருப்பாங்களா அதே காபி ஷாப்ல தான் நம்ம ஹீரோயினும் எடிட்டர் பொண்ணு சொல்லிவிட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு கிளம்புறாங்க நம்ம ஹீரோ இதை பாக்குறாங்க ஹீரோயின் கண்ணுக்கு மேல வரைக்கும் பெட்டி அடிக்கி வச்சிருக்காங்க அதனால எப்படி நடக்கிறதுன்னு தெரியாம டேபிள்ல மிதிக்க போறாங்க அந்த பக்கம் இந்த பக்கம்னு தள்ளாடி நடந்து போயிட்டு இருக்காங்களா நம்ம ஹீரோ டக்குன்னு பாஞ்சு பாஞ்சு நம்ம ஹீரோயின் எங்கேயுமே இடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு இடத்தையுமே விலக்கி விலக்கி வச்சு இடம் விட்டு கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயினும் அப்படியே அழகா நடந்து போறாங்க கடைசியா ஒரு தண்ணி பக்கெட்ட மாத்தி வைப்பாங்களா அப்போ அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஹீரோ உடனே உஷு உஷுன்னு வச்சுட்டு அந்த ஓனருக்கு பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க நம்ம ஹீரோயின் சத்தம் கேட்டு திரும்பி பாக்குறாங்க ஆனா ஹீரோவை பார்க்கல அதனால அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்ப ரெஸ்டாரண்டோட ஓனரும் அப்படியே திரும்பி நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க லவ்வரா அப்படின்னு கேக்குறாங்களா நம்ம ஹீரோ இல்ல இல்லன்னு சொல்றாங்க உடனே ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து நீங்க சண்டை போட்டிருப்பீங்க அதானே சரி ஓகே லவ்வர்ஸ் ஆனதுனால நான் விடுறேன் அப்படின்னு விட்டுடுறாங்க இங்க சீன் கட் ஆகுது நம்ம ஹீரோ இப்ப ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துட்டு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு இந்த ஹீரோயினை ஒழுங்கா நடக்க வைக்கிறதுக்குள்ளாடி நான் படக்கூடிய பாடு இருக்கே அவளுக்கு ஒழுங்கா ரோட பார்த்து நடக்க கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு நான் எதுக்காக ஹீரோயினுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு சீக்கிரமா உடம்பு சரியாயிடும் நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு அப்போ ஹீரோ தான் இந்த ஆணியனை என்கிட்ட கொண்டு வந்து வச்சானா ஏமல அவனுக்கு அக்கறை இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க தன்னோட கேபின்ல போய் உட்கார்ந்துட்டு ஆணியனுக்கு கண்ணு காது மூக்கு எல்லாம் வரைஞ்சு லிப்ஸ வந்து சிரிக்கிற மாதிரி வச்சு வரைஞ்சு கொடுத்துட்டு ஒரே கண்ணாடி கிளாஸ்க்குள்ள வைக்கிறாங்க ஏன்னா ஆணியன் வந்து அப்படி வச்சா வளரும் இல்ல அதுக்காக தான் அந்த மாதிரி பண்றாங்க இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஜாக்கிங்க்கு சக்குரா போயாச்சு அங்க ரைசா வந்திருக்காங்க ரைசா சொல்றாங்க சாரி உன்னை ரொம்ப நேரம் நான் வந்து காக்க வச்சுட்டேன் எனக்காக நீ இனி ஒரு ஃபேவர் பண்ணணும் இன்னும் ஒரே ஒரு நாள்
மட்டும் என்னோட பியான்சி மாதிரி என் கூட வந்து நடிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்களா, அதுக்கு சக்குரா உன் கூட நான் எவ்வளவு நாள் வந்து வேணாலும் நடிக்கலாம், அது எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா நீ எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்க அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு உடனே ரைசா உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முழுசா சொல்லல, அரகுறை அரகுறையா சொல்லி விடுறாங்க. அதை கேட்டுட்டு சக்குரா சொல்றாங்க, எனக்கு உன்னோட நிலைமை புரியுது, ஆனா ஒரே ஒரு விஷயம், உனக்கு ஒரு பையன் மேல லவ் வந்துருச்சு அப்படின்னா அதை மறைச்சு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது, எல்லாருக்குமே லாஸ்ட் வருத்தம் தான் இருக்கும், அதுக்கு பதிலா உன்னோட மனசுல இருக்கக்கூடிய லவ் அந்த பையன் கிட்ட நீ சொல்லிட்ட அப்படின்னா உன் மனசுல இருக்கக்கூடிய பாரம் குறைஞ்சிரும், அவன் அக்செப்ட் பண்றான் அக்செப்ட் பண்ணல அதெல்லாம் அதுக்கப்புறமா, ஆனா உன்னோட மனசுல இருக்கிறத டைரக்டா அவன் கிட்ட சொல்லிடு அப்படின்னு என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறாங்க. ரைசாவும் அப்படியே யோசிக்கிறாங்க, எங்க சீன் கட் ஆகுது, இப்ப ஆபீஸ்ல எடிட்டர் பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு ஹீரோ கூட இன்னைக்கு இடம் பாக்குறதுக்காக போட்டோஸ் எடுக்கிறதுக்காக ஜூனியர் பையன் தான் போனோம், ஆனா அவங்களுக்கு பல்வலி வந்ததுனால அவங்களால வாய் கூட திறக்க முடியாது, அதனால வேற யாராவது தான் ஹீரோ கூட போய் ஆகணும், யார் போறது அப்படின்னு ஒவ்வொருத்தரையா கேக்குறாங்க. எல்லாருமே நான் போக மாட்டேன் நாக போக மாட்டேன், அவன் ஒரு சிடுமூச்சு அவன் கூட எல்லாம் யார் போவா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ கடைசியா யார் மாட்டுறாங்க தெரியுமா, நம்ம ஹீரோயின் தான், ஹீரோயின் கிட்ட டைரக்டா வந்து நீ தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வேண்டான்னு சொல்றாங்க, ஆனா ஹீரோட கேபின்ல வச்சு கேக்குறதுனால சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இங்க கட் பண்ணா நைட் வரைக்கும் நம்ம ஹீரோயின் நாளைக்கு போறதுக்கான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கிறாங்க, என்னென்ன பண்ணணும் என்னென்ன கொண்டு போகணும் என்னென்ன பிளேஸ்க்கு போகணும் அப்படின்றது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க சக்குராவும் இருந்துட்டு இருக்காங்களா, ஹீரோயின் கேக்குறாங்க, நான் தான் உன வீட்டுக்கு கிளம்ப சொன்னேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்காக இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு சக்குரா, அது என்னோட இஷ்டம், நான் உனக்காக வெயிட் பண்ணதான் செய்வேன், சரியோ நீ வேலை பார்த்ததெல்லாம் போதும், வா வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்னு ஹீரோயினுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினோட டேபிள்ல இருக்கக்கூடிய ஆணியனை சக்குரா நோட் பண்றாங்க, அது உனக்கு யார் கொடுத்ததுன்னு கேக்குறாங்களா. நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி கேபின்ல யாருமே இல்லாதப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட டேபிள்ல இந்த ஆணியனை வச்சுட்டு போறத சக்குரா ஒளிஞ்சிருந்து பாத்திருப்பாங்க. சக்குராவுக்கு புரிஞ்சிருச்சு, ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது. சக்குராவுக்கு வேற நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கா, அதனால என்ன படம் தெரியாம ஹீரோயின் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, இன்னைக்கு உனக்கு அவர் அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்னு மத்தியானம் சொன்னல, எனக்கு எங்கேயோ போகணும் நீ சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் சக்குராவுக்கு ஞாபகம் வருது, ரைசாவா மீட் பண்றேன் அப்படின்னு சொன்னது, அதனால தலை தெரிக்காங்க. ஹீரோயினுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. ரைசா சக்குராவுக்கு கால் பண்ணி, நீ இன்னும் லேட்டா வருவியா, ஹீரோ 9 மணிக்கு இங்க வந்துருவான், அதுக்குள்ள நீங்க வந்துருவதானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்களா. அதுக்கு சக்குராவும், ஆமா ஆமா சாரி நான் மறந்தே போயிட்டேன், நான் உடனே அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. ரைசா இப்ப யோசிக்கிறாங்க, நான் ஹீரோவுக்கு இன்னையோட எண்டு கார்டு போட்டே ஆகணும், இதுக்கு மேல நான் இதை கண்டினியூ பண்ண கூடாது அப்படின்னு. அப்போ கரெக்டா அங்க ஹீரோ வந்துட்டாங்களா, ரைசா துடு துடிச்சு போயிடுறாங்க, நீ லேட்டா தானே வருவேன்னு சொன்ன, சீக்கிரமாவே வந்துட்டேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஆமா ஒன்னு பாக்கணும்ல, அதுக்காக தான் நான் சீக்கிரமாவே வந்துட்டேன், நீ தான் சர்ப்ரைஸ் ஆயிட்டியா அப்படின்னு. உடனே ரைசா மொபைல் எடுத்துட்டு சக்குராவுக்கு சீக்கிரமாவா அப்படின்னு மெசேஜ் போடுறதுக்காக எடுத்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து நம்ம ஹீரோ, உனக்கு பசிக்குதான்னு கேக்குறாங்களா. ரைசா ஹீரோ என்ன கேக்காங்கன்னே தெரியாம ஆமாமான்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோ வந்து உனக்கு என்ன சாப்பிட வேணும்னு கேக்குறாங்க, அதுக்கும் ரைசா ஆமாமான்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோ சிரிச்சுட்டே, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் ரைசா நார்மலுக்கு வராங்க, நீ என்ன கேட்டேன்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோ வந்து, வா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம், உனக்கு என்ன சாப்பிடறதுக்கு வேணும்னு கேக்குறாங்க. ரைசாவும், எனக்கு ஆம்லெட் ரைஸ் போதும்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ வந்து, சூப்பர் அப்படின்னா ரொம்ப ஜாலியா இருக்கும் வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்களா. அப்படியே நடந்து போகும்போதே பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா சக்குரா அங்க வந்துடுறாங்க. சக்குரா ஹீரோவையும் ரைசாவையும் சேர்த்து பார்த்த உடனே, ரைசா இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்திருப்பாங்கல்ல அத்தனையுமே யோசிச்சு பாக்குறாங்க, என்னோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டை தான் நான் டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்க கூட நான் சீக்கிரமா பிரேக்அப் பண்ணி ஆகணும் அப்படின்லாம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் தான் ரைசாவோட ஃப்ரெண்ட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இப்போ சக்குராவுக்கு எல்லாமே புரிய வந்துருது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரைசா கிட்ட, நான் என் நாளைக்கு என்னோட எம்ப்ளாயி கூட எல்லா பிளேஸையுமே பாக்குறதுக்காக போறேன், மேகசைன்ல போடுறதுக்கான பிளேசஸ் சூஸ் பண்றதுக்காக தான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரைசா உடனே யோசிக்கிறாங்க, ஒருவேளை ஹீரோயின் கூட தான் இவன் போறானோ அப்படின்னு, அதனால கொஞ்சம் சோகமாயிடுறாங்க. ஹீரோ வந்து உனக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்களா. அதுக்கு ரைசா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு மொபைல பாக்குறாங்க. சக்குரா தான் மெசேஜ் போட்டிருப்பாங்க, என்னால வர முடியல சாரி அப்படின்னு. ஏன்னா இந்த நிலைமையில போனா ஹீரோ வந்து சக்குராவை கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அதனாலதான் இந்த மாதிரி மெசேஜ் போடுறாங்க. ரைசாவுக்கு வேற வழி இல்ல, இப்ப ஹீரோ கூட போய் தான் ஆகணும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட ட்ரிப் போகணும்ல, அதுக்கான எல்லா திங்ஸையுமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ரைசா அங்க வராங்களா, என்ன திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும், நான் ஆபீஸ்ல இருந்து ஃபீல்டு ட்ரிப் போறேன், அதுக்காக தான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு 2 நாளைக்கு நீ வீட்டுல தனியா தான் இருக்க வேண்டியதா இருக்கும், நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரைசாவும், ஆமா நான் உன ரொம்பவே மிஸ் பண்ண போறேன்னு சொல்றாங்களா. உடனே நம்ம ஹீரோயின், இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தூங்கலாம், ஏன்னா நீ என்ன அப்பதான் 2 நாளைக்கு மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரைசா வந்து, அது வந்து அப்படின்னு ஹீரோ
ஹீரோ பத்தி சொல்ல ட்ரை பண்றாங்க, ஆனா ஹீரோயின் கேக்குறதாவே இல்ல. இங்க கட் பண்ணா ரெண்டு பேரும் ஒரே பெட்ல படுத்திருக்காங்களா? அப்ப ரைசா சொல்றாங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணுவேன் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின், கண்டிப்பா நீ தப்பே பண்ண மாட்டே, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரைசா கேக்குறாங்க, நீ ஹீரோ கூட தானே ஃபீல்டு ட்ரிப் போக போற, அதுவும் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா அப்படின்னு. ஹீரோயினும், அவனை பொறுத்த வரைக்கும் நான் அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் கிடையாது, எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும், இருந்தாலும் இது வந்து ஒர்க் விஷயத்த மட்டும்தான் நான் ஒர்க்கா பார்க்கணும், வேற எதை பத்தியுமே நான் யோசிக்க கூடாது, ஹீரோ கூடயோ யார் கூடயோ நான் போற வேலையை கரெக்டா பண்ணணும், அவ்வளவுதான், குட் நைட் நம்ம தூங்கலாம் அப்படின்னு தூங்க போயிடுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது, ஹீரோ கிட்ட தான் யாருன்னு சொல்ல முடியாததுனால ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. எங்க சீன் கட் ஆகுது, அடுத்த நாள் கிளம்பியாச்சு, ஹீரோயின் தான் கார் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குதா, அதனால ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்க ட்ரை பண்றாங்க, ஆனா ஹீரோ கண்டுக்கவே இல்ல, அதனால ஹீரோயினும் இவன் இப்படிதான் அப்படின்னு அமைதியா போயிடுறாங்க. எங்க கட் பண்ணா ஒரு தோட்டத்துக்கு தான் போயிருக்காங்க, மேகசைன்ல போடுறதுக்கான ஃபர்ஸ்ட் பிக்சர் எடுத்தாச்சு, அடுத்ததா ஒரு டெம்பிள்க்கு வந்திருக்காங்க. அங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, பொண்ணுங்க எல்லாருமே இதுல அவங்களோட லவ்வர்ஸோட நேம் எழுதி போடுவாங்க, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், இதை பத்தி நம்ம போடலாம் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து வேண்டான்னு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கக்கூடிய ஃபுட்டை காமிச்சு, இந்த ஃபுட் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும், நம்ம எழுத போற பிளாக்ல வந்து இங்க சாப்பிட்டுட்டு இங்க சுத்தி பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்கு, அந்த மாதிரிலாம் போடலாம்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அதையுமே பெருசா கண்டுக்காத மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு கோவமா வருது, என்னடா இவன் இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு. ஹீரோ இப்ப ஜூஸ் வாங்கிட்டு வராங்க, ஹீரோயின் கார் பக்கத்துல நின்னுட்டு இன்னும் ஹீரோ எம்எல் கோவத்துலதான் இருக்கானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோ நின்று ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு நாரே காரை டிரைவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஓகே சொல்றாங்க. இப்ப காரை ஹீரோ டிரைவ் பண்ணிட்டு வராங்களா, அப்ப போகும்போது அவங்களுக்கு கரெக்டான வழி தெரியவே இல்ல, இந்த வழியா தானே போகணும் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின், ஆமா இந்த வழியா தான் போகணுமா இருக்கும், இருந்தாலும் ரோட பார்க்க ரொம்ப குட்டியா இருந்த மாதிரி இருக்கு, பரவாயில்ல பரவாயில்ல நீங்க ஓட்டுங்க, ஆனா நீங்க எதுக்காக இவ்ளோ ஸ்லோவா ஓட்டுறீங்க அப்படின்றதா எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அவங்களோட பாஸ்ட யோசிச்சு பாக்குறாங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்ல அதை யோசிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாங்களா. ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது, ஹீரோ பாஸ்ட தான் யோசிச்சு பாக்குறாங்க அப்படின்னு. அதனால ஒன்னும் பரவாயில்ல இந்த ஸ்பீட்ல தான் இந்த ரோட்ல போக முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோவை என்கரேஜ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ டக்குன்னு காரை திருப்ப போறாங்களா, அப்போ சகதிக்குள்ள கார் மாட்டிடுது, ஹீரோ ஹீரோயினும் வெளியில வந்து பாக்குறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ போயிட்டு டிரைவ் பண்ண, நான் காரை இங்க இருந்து தள்ளுறேன் அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோ ஏதாவது மெக்கானிக்கல் ஷாப்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு கால் பண்றாங்களா. ஹீரோயின் சொல்றாங்க, யாருமே காலை அட்டன் பண்ண மாட்டாங்க, அப்படியே அட்டன் பண்ணாலும் இந்த இடத்துக்கு அவங்க வரப்போறது கிடையாது, பாரு ரோட எப்படி இருக்கு அப்படின்னு, இங்க யாராவது வருவாங்களா, அப்படியே வரதா இருந்தாலும் ரொம்ப லேட்டா தான் வருவாங்க, நம்மளால நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது, வா வா டிரைவ் பண்ணு அப்படின்னு. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு டிரைவ் பண்றாங்க. ஹீரோயின் இங்க இருந்து தள்ள ட்ரை பண்றாங்க, ஆனா ஹீரோயினால ஒரு இன்ச் கூட நகர்த்த முடியல, அதனால ஹீரோ வெளியில வந்துட்டு ஒரு கட்டைய டயருக்கு அடியில போட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தள்ளுறாங்களா, ஒரே அடியா தள்ளிடுறாங்க, ரெண்டு பேருக்குமே செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஹீரோ அப்படியே துள்ளி குதிக்கிறாங்களா, அப்போ வயலுக்குள்ள சேத்துக்குள்ள போய் நின்னுடுறாங்க. ஹீரோ என்னோட கையை பிடிச்சிட்டு மேல வா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் கையை பிடிக்கிறாங்களா, ஹீரோயினையும் பிடிச்சு உள்ள இழுத்து விட்டுடுறாங்க, ரெண்டு பேருமே கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்து அடுத்த செகண்ட் சிரிப்பு சிரிப்பா வருது, ஆனா ஹீரோ முறைச்சுக்கிட்டு இருக்காங்களா, ஹீரோயின் அமைதி ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் பார்க்காத டைமா பார்த்து நம்ம ஹீரோவும் சிரிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப ரெண்டு பேருமே பீச்சுக்கு தான் போயிருக்காங்க, பீச்ச ஹீரோ போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க, ஆனா ஹீரோயினால முடியல, பீச்சுக்குள்ள போயிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க, அத நம்ம ஹீரோ போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோவை, நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க வா வா சேர்ந்து விளையாடலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு ஹீரோயின் கூட விளையாடுறதுக்காக செப்பல் எல்லாம் கழட்டி போட்டுட்டு கடலுக்குள்ள போறாங்க. இப்ப மேடான ஒரு இடத்துல நம்ம ஹீரோ ஹீரோயின் போய் நிக்கிறாங்க போட்டோ எடுக்கிறதுக்காக. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துலதான் நான் நிறைய நாள் உட்கார்ந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதியிருக்கேன், இந்த லெட்டர் எழுதுற பழக்கம் எனக்கு முன்னாடியே இருந்திருக்கு, நம்ம நம்மளோட மேகசீன்ல இதே கான்செப்டா வைக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ வந்து, ஆமா ஆமா என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்தும் எனக்கு லெட்டர்ஸ் வரும்போது நான் நிஜமாவே ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் சின்ன வயசுல இங்க இருந்து தான் ஹீரோவுக்கு லெட்டர் எழுதியிருப்பாங்க, அதை தான் நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு லெட்டர் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு. அதை நம்ம ஹீரோயினுக்கு கேட்டோடனே ரொம்ப டச்சிங் ஆயிருக்குது. இப்ப ஹீரோ சொல்றாங்க, நம்ம இதே கான்செப்டா யூஸ் பண்ணலாம், ஒரு அழகான மைண்ட் ஃப்ரீயான இடத்துக்கு வந்துட்டு நீங்க யார ரொம்ப மிஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு லெட்டர் எழுதுங்க, கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும், உங்களோட மனசுல இருக்க எல்லா ஃபீலிங்ஸையுமே நீங்க அதுல எழுதலாம் அப்படின்ற மாதிரி மேகசீன்ல போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இதுவே சக்சஸ் ஆயிடும் அப்படின்னு ஹீரோயினுக்கு கையடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ இப்ப கிளம்பி போறாங்க, ஹீரோயினை வா அப்படின்னு கூப்பிடுறாங்க, ஆனா நேம சொல்லி சாண்டோவாயின் சொல்றாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது, நீங்க என்னையா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், ஆமா சாண்டோவாய் தானே உன்னோட நேம், அதனாலதான் கூப்பிட்டேன்
அப்படின்னு சொல்றாங்களா ஹீரோயின் வந்து, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ என்னோட நேம சொல்லி கூப்பிட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ என்ன ஜென்ரல் அஃபேர் தான் கூப்பிடுவேன், ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்களா. நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க, அப்படியா நான் பண்ணேன், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே அப்படின்னு ஆக்டிங் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு செம சிரிப்பு வருது, இங்க சீன் கட் ஆகுது. ஆபீஸ்ல சகுராக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருக்குது, ஏன்னா ஹீரோவும் ரைசாவும் மீட் பண்ணி பேசினதை நினைச்சிட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு குழம்பி போய் உட்கார்ந்துட்டு போர்டை பார்த்தா அதுல இன்னைக்கு ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து போட்டோஸ் எடுக்கிறதுக்காக வெளியில போறதா போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்க, எனக்கு பைத்தியமே பிடிக்குதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்களா. அப்பதான் ஜூனியர் எடிட்டர் பாயிருக்காங்கல்ல, அவங்க என்னோட பல்வலி சரியாயிடுச்சுன்னு வராங்களா. சகுராவுக்கு பார்த்தோடனே ரொம்ப கோவம் வருது, ஏய் நீ இவ்வளவு லேட்டாவா சரியாயி வருவ, அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு அந்த பையனை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க சீன் கட் ஆகுது, இந்த பக்கம் நம்ம ஹீரோயும் ஹீரோயினும் சேர்ந்து ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. அந்த கடையில நோட் புக் வாங்குறாங்களா. ஹீரோயின் சொல்றாங்க, இந்த ஷாப்ல இருந்துட்டு நம்ம நோட் புக்க போட்டோ எடுக்கலாம், அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பீச்ல இதை வாங்கிட்டு போயிட்டு லெட்டர் எழுதி யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும், ஆமா நான் சின்ன வயசுல என்னோட ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதியிருக்கேன், எனக்கு அவளை பிடிக்கும் அப்படின்றத அதுலதான் எழுதி அவளுக்கு சொன்னேன், அதனால லெட்டர்ஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஹீரோ ஹீரோயினும் வெளியில இந்த மாதிரி பேசிட்டு நிக்கிறாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஹீரோ இப்ப வரைக்கும் அவங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்குது. இங்க கட் பண்ணா சகுரா ஜூனியர் எடிட்டரை அடி பிச்சு எடுத்திருப்பாங்க. இப்ப சகுரா வந்து ஹீரோயினோட கேபினை பாக்குறாங்க, அதுக்கப்புறமா சீனியர் எடிட்டர் பொண்ணு இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு ஹீரோ ஹீரோயின் எப்ப திரும்ப வருவாங்கன்னு கேக்குறாங்களா. அதுக்கு அவங்களும் இன்னைக்கு அவங்க வரமாட்டாங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, அதனால இன்னைக்கு அவங்க அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. சகுராவுக்கு செம்ம ஷாக் ஆயிருக்குது, என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பீன்ஸ் எல்லாத்தையுமே ஒதுக்கி ஒதுக்கி வச்சிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம் வருது, ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே நம்ம ஹீரோ இதான் பழக்கமா வச்சிருப்பாங்க. ஹீரோயின் சிரிச்சுட்டு, நீ இன்னும் மாறவே இல்லை, இதெல்லாம் சாப்பிட மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ வந்து, என்ன நீ சொல்ற, நான் மாறலையா அப்படின்னு கேக்குற அப்படின்னு கேக்குறாங்க. டக்குனு நம்ம ஹீரோயின் சுயநினைவுக்கு வந்துட்டு, இல்ல இல்ல சின்ன பிள்ளைங்கள இருந்தே நிறைய பேர் இதே மாதிரி தானே பண்ணிட்டு இருப்பாங்க, சின்ன பிள்ளைல ஒருவேளை நீ இதை பண்ணிருப்ப, இப்ப கூட இதே பண்ணிட்டு இருக்கே, அதனால கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோ வந்து, சின்ன வயசுல இருந்து எனக்கு இதை பிடிக்காது, என்னோட ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பா இதை சாப்பிட சொல்லி, ஆனா நான் இப்போ வரைக்குமே இதை சாப்பிட்டு பழகல, இனி ஒரு தடவை அவ என்கிட்ட சொன்னா அப்படின்னா கண்டிப்பா நான் சாப்பிட்டு பழகிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு, நான் உன் முன்னாடி தானடா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப ஹீரோ ஹீரோயினும் அடுத்தடுத்த பிளேஸுக்கு போயிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ரைஸா துணி மடிச்சு வச்சிட்டு இருக்காங்களா, அப்ப அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஹீரோ தான் அனுப்பியிருக்காங்களோ அப்படின்னு சந்தோஷப்பட்டு போய் பார்த்தா அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் அனுப்பியிருப்பாங்க. நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கும். அதுக்கு ரைஸா எந்த ரிப்ளைமே பண்ணல. இப்ப எல்லா துணியுமே மடிச்சு ஹீரோயினோட ரூம்ல வைக்க போறாங்க. அப்போ ஹீரோயினோட ரூம்ல இருந்த அந்த மிஸ்ஸிங் பசில் பீஸ் இருக்கும்ல, அதை பார்த்துடுறாங்க. ஹீரோ அடிக்கடி இந்த பசிலை பத்தி பேசுறது ரைசாவுக்கு ஞாபகம் வருது. ஒருவேளை ஹீரோ மென்ஷன் பண்ணது இந்த பசில் தானோ அப்படின்னு எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் இப்போ ஒரு அக்வாரியம்க்கு வந்திருக்காங்க. ஹீரோ சொல்றாங்க, இது ஒரு வேளை ரொம்ப லேட்டா இருக்கலாம், ஆனா அன்னைக்கு நீ எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க. ஆக்சுவலி அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்னோட சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்னோட அம்மாவும் நானும் ஒரு பைக்ல போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு கார்ல அடிபட்டு எங்க ரெண்டு பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அது நடந்தது ஒரு மழை நேரத்துலதான். அன்னையில இருந்தே மழையில நடக்கக்கூடிய எந்தாவது ஒரு ஆக்சிடென்ட பார்த்தேன் அப்படின்னா என்னால அதை தாங்க முடியாது, எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிடும், நான் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுவேன். அன்னைக்கு நீ மட்டும் வரல அப்படின்னா கண்டிப்பா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்குமோ அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது, சாரி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து, பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க. ஏன்னா இந்த ரீசன் நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடியே தெரியும், ஆனா இப்பதான் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கணும்ல, அதனால அமைதியாயிருக்காங்க. இங்க கட் பண்ணா ரெண்டு பேருமே ஒரு பாலத்துல நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயின் வானத்தை பார்த்துட்டு, நட்சத்திரங்கள் இன்னைக்கு தெளிவா தெரியுதுல, நாளைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு, ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கும் போது சொல்லியிருந்திருப்பாங்கல்ல வானத்து நட்சத்திரத்தை பார்த்துட்டு, அது ஞாபகம் வருது. அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட, என்னோட சின்ன வயசுல ஒரு பொண்ணு இதே விஷயத்தை தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே நின்று ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறமா ஹீரோ வா போகலாம் அப்படின்னு போறாங்க. நம்ம ஹீரோயின் இங்க நின்றுட்டு ஹீரோவை பார்த்து அப்படியே மெய்மறந்து நின்றுட்டு இருக்காங்களா. ஹீரோ திரும்பி பார்த்து, வா போகலாம், எதுக்காக நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் போக போகும்போது அப்படியே கீழே விழுந்துடுறாங்களா. நம்ம ஹீரோ போயிட்டு தூக்கி விடுறாங்க. ஹீரோயின் கிட்ட, நீ நல்லா தானே இருக்கன்னு கேக்குறாங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்ததுக்கு அப்புறமாவும் கீழே விழுறவங்கள நான் பார்த்ததே கிடையாது, பெரியவங்க கீழே விழுந்து இன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சிரிக்காம சொல்றாங்க,
நீயும் தானே இன்னைக்கு காலையில விழுந்த அப்படின்னு வயல்வெளியில நம்ம ஹீரோ விழுந்திருப்பாங்கல்ல அத சொல்றாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு சிரிப்பு வந்துருது, அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் மனசுக்குள்ள ஹீரோட சின்ன வயசை யோசிச்சு பார்த்துட்டு, நீ அப்பவும் இப்படியே தான் ஸ்மைல் பண்ண, இப்பவும் இதே மாதிரி தான் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்க, எப்பவுமே உன்னோட சிரிப்புல மாற்றம் இருந்ததே கிடையாது, பின்ன எதுக்காக நீ இப்ப மாறி இருக்க போற, கண்டிப்பா நீ மாறி இருக்க மாட்ட, நான் யாரு அப்படின்றத உன்கிட்ட நான் இப்ப சொல்லியே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும், கண்டிப்பா இது உனக்கு சர்ப்ரைஸா தான் இருக்கும், இருந்தாலும் நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அப்படியே சீரியஸா கேட்டுட்டு இருக்காங்க. எங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது, நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லிடுவாங்களா, இல்லனா ஏதாவது நடந்து இன்னைக்கும் சொல்ல முடியாம போயிடுமா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.